ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை 11 நாட்கள் சிறப்பு யாத்திரை வரும் அக்டோபர் 10 அன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. முன்பதிவுக்கு 7305858585. கண்டினியூஸா வந்து இந்த உடல்நல குறைபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அதுக்கு வந்து வாஸ்து ஒரு காரணமா இருக்குமா? தென்கிழக்கு மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் இடைப்பட்ட பாகம், இதுக்கு ரெண்டுத்துலயும் சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்ல நேரா தெற்கு பக்கம் யார் வீட்டில் பாத்ரூம் இருக்கோ அவங்க 200% ஸ்டேஷனுக்கு போவாங்க. இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் 3 பிரச்சனை இருக்கும். 1, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பஞ்சாயத்தில் போய் ஸ்டேஷனில் நிற்கணும். இப்போ இந்த வடகிழக்குக்கும் வடமேற்குக்கும் மையப்பகுதி வடக்கு பகுதி, இந்த இடத்துல பாத்ரூம் வரக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கு, என்ன பண்ணுறது? வீடை மாற்றணும், இந்த பாத்ரூமை மாற்றணும். இது ரெண்டுமே எங்களால் மாற்ற முடியல சார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க திருவண்ணாமலை கிரிவலத்தில் யமலிங்கத்தை போய் வழிபட்டு அங்கே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மரண செய்திகளாக வந்துட்டு இருக்கும், அடுத்தடுத்து வந்துட்டு அந்த மாதிரி துக்க நிகழ்வுகளாக நடந்துட்டு இருக்கும், அதுக்கும் வந்துட்டு வாஸ்து குறைபாடு இருக்கு. உண்டு, நிச்சயமாக உண்டு உண்டு. இப்போ உடல் நோயால் பாதிக்கப்படுறவங்க, கடனால் பாதிக்கப்படுறவங்க, கோர்ட்டு கேஸால் பாதிக்கப்படுறவங்க எல்லார் வீட்லேயுமே தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் மத்தி மத்தியில் சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் பாத்ரூம் இருக்கும். பணம் தொடர்ந்து லாஸ் ஆகுதுன்னா வடகிழக்குக்கும் வடமேற்குக்கும் சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் வடக்கு மத்தியத்தில் பாத்ரூம் இருக்கும். இதுக்கு பரிகாரம் சூப்பரான பரிகாரம் இருக்குது. பாத்ரூமாக உடைச்சிடணும், வேறு வழியே கிடையாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் தான். ஸோ வழக்கமாக நம்ம வந்து ஒரு ஜாதக கட்டத்தை வச்சு அது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து வாஸ்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வாஸ்து பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்மா. ஓகே சார், நம்ம பொதுவாக வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஜாதகம் தான், மனிதர்களோட ஜாதகம் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து வாஸ்து பார்க்க போகிறோம். ஒரு வாஸ்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறது தான். அதில் முக்கியமாக ஒரு சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து இந்த உடல்நல குறைபாடு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அதுக்கு வந்து வாஸ்து ஒரு காரணமாக இருக்குமா சார்? பெரிய ரோல் மாடலாக இருக்கும், நிச்சயமாக உண்டு. ஓகே, அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. ஒருத்தவங்க உடல் ரீதியாக தொடர்ந்து பாதிக்கிறாங்க, ஒருத்தவங்க உடல் ரீதியாக தொடர்ந்து பாதிக்கிறாங்கன்னா நான் சொல்கிற பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு, இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய வீடு, யார் வீடு எந்த சைடு எந்த டைரக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் விஷயமே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ நம்ம இந்த கணக்கு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு மேற்கு பார்த்த சைட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இது எதுன்னா மேற்கு பார்த்து, இது மேற்குன்னு எடுத்துக்கிறோம், இது தெற்கு, இது வடக்குமா, இது கிழக்கு. இப்ப இந்த தொடர்ந்து உடல் வியாதி வருது, தொடர்ந்து வந்து ஒரு வீட்டில் ஹாஸ்பிட்டல் விரயங்கள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு மக்கள் என்ன பண்ணணும், சார் என் வீடு வந்து வடக்கு பார்த்துருக்கு, சார் என் வீடு வந்து தெற்கு பார்த்துருக்கு, இப்படிலாம் வந்து நீங்க இந்த டைமென்ஷன்லேயே யோசிக்கக்கூடாது. முதல் விஷயம் நான் என்ன சொல்கிறேன், யார் வீடு எந்த வாசலை பார்த்து இருந்தாலும் எந்த டைரெக்ஷனை பார்த்து இருந்தாலும் அவங்க வீட்டில் தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவேன். நிறைய பேர் மக்கள் திட்டிருக்காங்க கமாண்டில், சார் நீங்கள் என்ன இங்கிலீஷில் பேசுகிறீங்க, எனக்கு தமிழில் அன்னைக்கு பேசும்போது ஃப்ளூயண்ட்ல பேசிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக தமிழில் சொல்லிடுறேன். தென்கிழக்கு மூலை, தென் கிழக்கு, கிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, தென்கிழக்கு மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் இடைப்பட்ட பாகம், இது தென்கிழக்கு கிச்சனு, இது தென்மேற்கு பெட்ரூமு. இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த கிச்சனுடைய வால்ல இருந்து இந்த பெட்ரூம் உடைய வால் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டுத்துலேயும் சென்டர் ஆஃப் தி பாயிண்ட்ல நேரா தெற்கு பக்கம் யார் வீட்டில் பாத்ரூம் இருக்கோ அவங்க 200% ஸ்டேஷனுக்கு போவாங்க. இந்த வீட்டில் வந்து என்ன இருக்கும்,
ஸ்டேஷன் பிரச்சனை இருக்கு, இந்த வீட்டில் என்ன இருக்கு, உடல் நோய் இருக்கு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வச்சிருக்காங்கன்னா இந்த பாத்ரூம் இருக்கும்மா. எந்த பாத்ரூம் இருக்கும்? தெற்குல பாத்ரூம் மையத்தில் இருக்கும். தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் சென்டர் ஆஃப் தி பாயிண்ட். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கேட்டீங்க? உடல்நல குறைபாடு கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. இந்த பாத்ரூம் தான் மேஜர் ரோல். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் உச்சவாசல்ல இருக்கேன், நானே உச்சவாசல்ல மேற்க பார்த்த மேனே உச்சவாசல்ல இருக்கேன், எனக்கு மத்த வாஸ்து எல்லாம் கரெக்டா போட்டேன், தென்கிழக்குல கிச்சனு, நார்த் ஈஸ்ட்ல ஓப்பனு, வடமேற்கு கரெக்டா வச்சிருக்கேன் என்ட்ரன்ஸு, தென்மேற்கு பெட்ரூம் எல்லாமே ஆல்வேஸ் பர்ஃபெக்ட் சார். நான் வீடு சூப்பராக பார்த்து கட்டினேன், ஜம்முன்னு கட்டினேன், வாஸ்து கன்சல்டேஷனை பார்த்து தான் கட்டினேன், பெர்மிட் வாங்கி வச்சேன், கருங்காலி போட்டேன், ஆனால் என்னன்னே தெரில, அடி தொடர்ந்து விரயமாக இருக்குது சார். நான் எதையும் நம்பறது விட்டேன், எல்லாம் பொய் சார், ஃபேக் சார்னு வரு. இங்கே போய் பார்த்தா தெற்குல பாத்ரூம் இருக்கும் தலைவர் வீட்டில், புரியுதுங்களா? காரணம் இல்லை, காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இது ஒரு பெரிய தப்பு. நான் நிறைய பேர் வீட்டில் பார்க்குறேன். என்ன பண்ணுறேன், நிறைய பேர் வீட்டில் நான் இதை லைவாக பார்த்துருக்கேம்மா. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நேராக இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் மூணு பிரச்சனை இருக்கும். ஒன்று, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பஞ்சாயத்தில் போய் ஸ்டேஷனில் நிற்கணும், இல்லைன்னா தொடர்ந்து நோய் வாய்ப்படணும், இல்லைன்னா ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் டவுன் ஆகினே இருப்பாங்க. இப்படி டவுன் ஆகி ஜீரோவில் போய் மைனஸில் போயிடுவாங்க. இப்போ இது வடகிழக்கு, இது வடமேற்குமா. இப்போ இந்த வடகிழக்குக்கும் வடமேற்குக்கும் மையப்பகுதி வடக்கு பகுதி, இந்த இடத்துல பாத்ரூம் வரக்கூடாது, அங்கேயும் பாத்ரூம் வரக்கூடாது, பண இழப்பை ஏற்படுத்தும். என்ன பண்ணும்? க்ளோஸ், பணம் காலி. இங்கே பணம் இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு வருமே குறைபாடு வரும், விடல் உடல் குறைபாடு இல்லைன்னா பண இழப்பு அங்கே போட்டோம். இந்த இடத்துல உடல் குறைபாடு இல்லைன்னா ஸ்டேஷன் கொண்டு போயிடும். இந்த இடத்துல என்ன பண்ணும்? பணத்தை இழக்க வச்சிடும். அப்போ என்ன பண்ணும் இந்த ரெண்டு மையப்பகுதி என்ன பண்ணும்? பாத்ரூமே வைக்கக்கூடாது. நம்ம ஒரு சின்ன பாத்ரூம் கூட ஒரு வீட்டிலமா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய வீட்டில், பெயர் சொல்ல விரும்பவில்லை, இப்போ ஒரு பெரிய லெவலில் பிரபலமாக இருக்கார், ஒருத்தவங்களுடைய கிளைண்ட்டோடைய ப்ரைவசி ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒரே ஒரு பாத்ரூமை மாற்றி வச்சு அவருக்கு வந்து சீட்டு கிடச்சிது. அது என்ன சீட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன், கட்சியில் ஒரு சீட்டு கிடச்சிது, ஜெயிச்சிட்டார். என்ன பண்ணார்? ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு இப்போ போஸ்டிங்கில் இருக்காரு, நம்ம சொல்லக்கூடாது. அது நம்மளுடைய ப்ரைவசி, கிளைண்ட்டோடைய ப்ரைவசி ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு பாத்ரூம் தட்டி தூக்குனார், சொன்ன இடத்துல பாத்ரூம் செஞ்சுமா. அந்த பாத்ரூம் நான் தட்டி தூக்க சொல்லலை, நான் போய் கன்சல்டேஷன் பார்க்கல, என்னுடைய நண்பர் போய் பார்த்தார். அவர் சொன்னார் இந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது, இந்த இடத்துல பாத்ரூம் மாற்றணுன்னாரு. மாற்றினாங்க, அவர் ஜெயிச்சிட்டார். என் நண்பர் என்கிட்ட சொன்னார், இந்த பாத்ரூம் மாற்றிட்டாரு, நிச்சயமாக இவர் ஜெயிப்பார்னார். அவர் நிச்சயமாக ஜெயித்தார், பெரிய லெவல் வெற்றி அவருக்கு. ஏன் அப்படின்னா இது 200% உண்மைம்மா, 200% உண்மை. இதுதான் பெரிய விஷயம். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கு, என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? வீடை மாற்றணும், இல்லை பாத்ரூமை மாற்றணும். இது ரெண்டுமே எங்களால் மாற்ற முடியல சார், ரெண்டுமே மாற்ற முடியல, மாற்ற முடியல. இதுக்கு அடுத்த மாற்றுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் யமலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்கும். என்ன லிங்கம்? யமலிங்கம். யமலிங்கம் திருவண்ணாமலை கிரிவலத்தில் யமலிங்கம்னு ஒன்று இருக்கும். ஒரு விஷயம் மக்கள் முதல்ல முடிஞ்சதில் புரிஞ்சிக்கணும், ஒரு கோயிலுக்கு போனால் குறைஞ்சது 2.5 மணி நேரம் இருக்கும். இல்லை சார், அவ்வளோ நேரம் இருக்க முடியாதுன்னா 1.5 மணி நேரமாச்சும் ஒரு கோயில் இருக்கணும், இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஒன்றா பலன் இருக்காதுமா. 1.5 மணி நேரமாவது இருக்கும். அம்மா ஒரு முகூர்த்தம் எவ்வளோ மணி நேரம்? 6-7.5 எங்கன்னா முகூர்த்தம் வந்து 7-10, 10-14 அப்படிங்கிற 90 நிமிஷம் ஒரு இடத்துல நம்ம இருக்கணும், 90 நிமிஷம் ஒரு இடத்துல இருக்கணும். இருந்தால் தான் என்ன ஆகும், நம்ம காரியம் பலன் கிடைக்கும், ஜெயம் ஜெயம் உண்டாகும், சித்தி ஆகும். அப்போ அந்த கோவிலில் இருக்கும்போது நம்ம கிட்ட ஃபோன்ஸ் அதிகமாக வச்சிருக்கூடாது. அந்த நெகட்டிவ், அந்த ரேடியேஷன் என்ன பண்ணுன்னா, சாமி கிட்டேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா
நூறாக வருதுன்னா நம்மளுக்கு 80 தான் கொடுக்கும், 20% அவர் சாப்பிட்ருவார். அதனால தான் இன்றைக்கும் பழமையான கோயில்களில் சட்டையை கட்டிட்டு உள்ளே போக சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா சாமியை ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி போட்டு ஐ ஆம் டுடே விசிட்டிங் ஃபார் அப்படி போகிறோம். சாமியை மூலஸ்தானத்தை மூலஸ்தானத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய ஃபோன்லேருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணும், எனர்ஜியை முக்கியமாக ஒரு கருவறை உள்ளேயே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தீபாரதனை எடுக்கணும். அதுதான் அதனால தான் இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போய் சக்ஸஸ் ஆகலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய தவறுகளை என்னால் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு கோவிலில் கருவறையில் விளக்கில் தான் நம்ம சாமி என்ன பண்ணோம், அதான் பேசும், அந்த இடம் தான் நம்மளுக்கு நின்று பேசும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க திருவண்ணாமலை கிரிவலத்தில் யமலிங்கத்தை போய் வழிபட்டு அங்கே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்துருந்தாங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும் சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்குமா. இப்போ இந்த பாத்ரூம் இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி பாத்ரூம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும், பைபாஸ் சர்ஜரி பண்ண முடியாது, ஸ்டென்ட் வைப்பாங்க, தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் விரயமாகும். தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குன்னா பில்டிங்கில் வரவங்க ஹவுஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குமா இதில் வாடகைக்கு வரவங்களுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் செட் ஆகாது. புரியுதா? புரியுதுங்க. இப்போ இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து வெளிநாட்டில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, இந்த மாதிரி ஒரு கட்டிட தெற்கில் பாத்ரூம் இருக்குன்னா இந்த பில்டிங்கோட ஓனர் எங்கே இருப்பார், வெளிநாட்டில். உள்நாட்டில் இருந்தாருன்னு இந்த இந்த பில்டிங் ஓனர் எப்படி இருப்பார், கோர்ட்டிங் கேஸ் மாதிரி இருப்பார். இதுதான் விஷயம். வேற என்ன கேள்வி இருக்குமா? இப்போ சார் எனக்கு வந்து இது வந்து தனிப்பட்ட ஒரு கேள்வி இது. ஒரு சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மனையில 2 வீடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வீடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய. அதனால நான் கேட்குறேன், அதில் வந்து இப்போ முன்னாடி இருக்கிறவங்க தான் வந்து நல்லா இதாக இருப்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இதில் ஏதாவது கருத்து உங்களுக்கு? இல்லை, ஒரே மனையில் ரெண்டு வீடு இருக்குது, அதாவது முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கை நல்லா இருக்கும், பின்னாடி இருக்கிறவங்க வாழ்க்கை, இதெல்லாம் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஊர் சைடு. அது யாரமா இதெல்லாம் சொல்றது? ஊர் சைல என்ன ஊர்? திருவாரூர். திருவாரூரால நீங்க ரைட், திருவாரூர்ல அப்படி சொல்றாங்க. ஆமா, இல்ல பொதுவாவே நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அங்கன்னு இல்ல இங்கேயும் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் இப்ப கல்யாணம்னா ஒரே மேடல ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண சொல்றாங்களா, அதே மாதிரி இந்த வாஸ்துக்கும் அப்படி சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. எனக்கு யோசனை வந்து அதனால நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க, பாத்தீங்களா? நல்லா இருந்தாங்களா? நல்லாவே இருந்தாங்க. சூப்பர், சூப்பரான ஆன்சர், நல்லாவே இருந்தாங்க. அப்புறம் இந்த கூட்டு குடும்பத்தோடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு தனியாக தான் வாடுறாங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு தனி கொடுத்துனு இருக்காங்க, ஆனால் சந்தோஷமா இல்லை. தனியாக தான் இருக்காங்க, அப்பயும் சந்தோஷமா இல்லை. கூட்டு குடும்பமாக இருக்கும்போதே சந்தோஷமாக இருந்த ஒரு காலம் மாறி தனி கொடுத்துன போய் இன்னைக்கு சந்தோஷமா இல்லாத காரணம் என்ன? நீங்கள் இதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணுமா? நிச்சயமா சொல்லணும். மக்கள் வந்து இன்னைக்கு வந்து யார்ட்டையும் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கிடையாது. அப்ப எல்லாரும் இருந்தாங்க, ஒரு ஃபேமிலியா இருந்த ஒரு இது இருந்துச்சு. முதல்ல சகிப்புத்தன்மை எதுக்காக ஒருத்தவங்களுக்கு வரணும்? எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றேன், அதையே அது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேக்குறதுல இருந்து எல்லாமே மாறுபடும். அதனாலயே வந்து இப்ப எல்லாரும் விலகிடுறாங்க, என்னோட இதுக்கு நான் போய்க்கிறேன், என் பாதையே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்பட முடியாது. இப்ப நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. சரி ரைட்டு. இப்போம்மா நல்லா கேட்டுக்கணும் ஒரு விஷயத்த. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் முன்னாடி இடம் இருக்குது, பின்னாடி இடம் இருக்குது, முன்னாடி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, பின்னாடி இருக்கிறவங்க தோத்துருவாங்க அப்படி தான் சொன்னீங்க. நம்ம கேமராவை 2 கேமரா எடுத்துக்கின்னு ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணோன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை விசிட் பண்ணுறோம். இல்லை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கை விசிட் பண்ணுறோம். அண்ணன் தம்பிலாம் ஒரே ஏரியாவில் முன்னாடி பின்னாடி வீடு கட்டியிருப்பாங்க. அந்த நான் சொல்கிற மாவட்டத்திலலாம் அதிகமாக அண்ணன் தம்பிங்க ஒரே ஏரியாவில் இருப்பாங்க. லைவாக போவோம், நீங்கள் சொல்கிறது ஓகேவாக இருந்ததுன்னா உங்ககிட்ட நான் வாஸ்து கற்றுக்கிறேன். என்னம்மா உண்மைம்மா அப்படிங்களா? புரியுதா? ஏன்னா நான் உன்னை கற்றுக்கொண்டு யாருமே இங்கே வந்து முழுசாக நான் ஞானி தான் சொல்ல முடியாது. இப்போ வந்து முன்னாடி பின்னாடி ஒரே இடத்துல 2 வீடு இருக்குன்னா அது முன்னாடி இருக்கிற வீடும் பின்னாடி இருக்கிற வீடும் பின்னாடி இருந்தால் தான் வந்து கஷ்டப்படுவாங்க, முன்னாடி இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுமா. அது கிடையாது.
என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ரெண்டு வீடுமே ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்கு உண்டான பாதிப்பை இரண்டு வீடுமே அனுபவிக்கும். என்ன அனுபவிக்கும்? ரெண்டு வீடுமே. ரெண்டு வீடுமே. எனக்கு தெரிஞ்ச எனக்கு ரெண்டு ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு வீடு கூட காம்பவுண்டு போடாமல் ஒரே காம்பவுண்டில் ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுடைய பாதிப்பை ரெண்டு பேருமே அனுபவிக்கிறாங்க. அது இருக்கக்கூடாது. குரூர் காம்பவுண்டு இருந்ததுனா வேறு, காம்பவுண்டு இல்லைன்னா வேறு. இதுதான் முக்கியமான விஷயம். ஓகே சார். அதே போல் சார், இப்போது இந்த ஈசானிய மூலையெல்லாம் சொல்கிறாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது எங்கள் வீட்டில்? அவ்வளோ பெரிய உலக அதிசய கேள்வி கேட்டீங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, அது வேணுமா, கிழக்கா? இது கிழக்கு, இது வடக்கு. வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் பகுதி ஈசானியம், வடகிழக்கு. அவ்வளோதான். வடக்கும் கிழக்கும், கிழக்கும் சந்திக்கும் பகுதி வடகிழக்கு. தெற்கும் கிழக்கும் சந்திக்கும் இடக்கும் தென்கிழக்கு. இது தெற்கு, இது கிழக்கு, தென்கிழக்கு. தெற்கும் மேற்கும் சந்திக்கும் இடம் தென்மேற்குமா? மேற்கும் வடக்கும் சந்திக்கும் இடம் வடமேற்கு. அவ்வளோதான் விஷயம். ஓகே, இதுதான் முக்கியமான மேட்டர். ஆனால் மொத்தம் திசைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு திசை கிடையாது, எட்டு திசைகள். எட்டு திசைகள். ஓகே. கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. எட்டு திசைகள், அஷ்ட திசைகள் உண்டு. ஓகே சார். சார், இதில் வந்து இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் வந்து தொடர்ந்து இப்போ எப்படி உடல்நல குறைபாடு வந்துட்டுருக்கோ, ஒரு மரண செய்திகளாக வந்துட்டுருக்கோம், அடுத்தடுத்து வந்துட்டு அந்த மாதிரி துக்க நிகழ்வுகளாக நடந்துகிட்ருக்கோம், அதுக்கும் வந்துட்டு வாஸ்து குறைபாடு இருக்கு. உண்டு, நிச்சயமாக உண்டு, உண்டு. அதுக்கு தீர்வு ஏதாவது? இல்லைம்மா, அதுக்கு வீடு தான்மா மாற்ற வேண்டியது. நிச்சயமாக வீடு. அந்த நீங்கள் கேட்ட அந்த துர் மரணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம தனியாக ஒரு சாட்டு போட்டு சொன்னோம்னா மக்களுக்கு புரியும். ஓகே சார். அது வந்து நம்ம இதில் சில பேருக்கு வந்து டக்குன்னு பார்த்தோன்னே புரிஞ்சிடும், சில மக்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வீடியோ பார்த்தா கிளியராக புரியணும், அதுதான் நம்ம கான்செப்ட். இப்போது உடல் நோயால் பாதிக்கப்படுறவங்க, கடனால் பாதிக்கப்படுறவங்க, கோர்ட்டு கேஸால் பாதிக்கப்படுறவங்க எல்லார் வீட்லேயுமே தென்கிழக்கு க்கும் தென்மேற்குக்கும் மத்தி மத்தியில் சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் பாத்ரூம் இருக்கும். பணம் தொடர்ந்து லாஸ் ஆகுதுன்னா வடகிழக்குக்கும் வடமேற்குக்கும் சென்டர் ஆஃப் தி பாயிண்டில் வடக்கு மத்தியத்தில் பாத்ரூம் இருக்கும். இதுக்கு பரிகாரம், சூப்பரான பரிகாரம் இருக்குது. பாத்ரூமாக உடைச்சிடணும், வேறு வழியே கிடையாது. நான் சார் என்ன மெட்டீரியல் வாங்கி வைக்கலாமா? பாத்ரூமாக உடைச்சி டோட்டலாக உடைச்சிட்டாங்கன்னா கிளியர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடைக்க முடியாது, செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ பிரச்சனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்றத்தை இழந்தால் தான்மா ஒன்று கிடைக்கும். பெற முடியும். ஒன்றத்தை பெறணும்னா நீ என்னத்தை இழந்தாகணும், இல்லைன்னா பெற முடியாது. ஓகே சார், புரிஞ்சிடுச்சு என்ன நீங்கள் சொல்ல வரீங்கன்ட்டு. அதே போல் இப்போது ஒரு வீடு பார்க்க போகிறாங்க அப்படின்னா வந்து இப்போ தெருக்குத்து வீடாக இருக்குது, அது மெயினாக நிறைய பேருக்கு. தெருக்குத்து சரியான தெருக்குத்தாக இருந்தால் கோடீஸ்வரர்கள், தவறான தெருக்குத்தாக இருந்தால் டோட்டலாக ஜீரோ. ஒரு சில பேர் நல்லாவும் இருக்காங்க, ஆனால் மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி. தெருக்குத்தில் பெரிய ரகசியம் இருக்குமா சொல்லுங்கள் சார். தெருக்குத்தில் பெரிய ரகசியம், பெரிய ரகசியம் இருக்குமா. தெருக்குத்து சரியான தெருக்குத்து அமைஞ்சால் அவங்க கோடீஸ்வரர்கள், தவறான தெருக்குத்து அமைஞ்சால் அவர்கள் டோட்டலாக காலி. தெருக்குத்துன்றது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தெருக்குத்து வந்து மைனஸ் அப்படி, தெருக்குத்தில் போனால் கஷ்டம் வரும். தெருக்குத்து ப்ராப்பர்ட்டிக்காகவே சுற்றுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? தெருக்குத்து ப்ராப்பர்ட்டிக்காக சுத்தறவங்க நிறைய பேர் கிடைச்சா போதும், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்குறதுக்குலாம் இருக்காங்க. ஏன்னா தெருக்குத்து ப்ராப்பர்ட்டி இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள், வாங்கி போடுவோம். உண்மையாம்மா சொல்லுங்கள். விஷயம் இருக்குது, தெருக்குத்து கரெக்டான தெருக்குத்தாக இருக்கணும். அந்த கரெக்டான தெருக்குத்து வாங்கி போடுறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். தவறான தெருக்குத்துன்னா அடித்து தும்சம் பண்ணி காலி பண்ணி இருக்கிற ஆள் அட்ரஸ் இல்லாத ஆகிடும். அதே தெருக்குத்து தான் எக்ஸ்ட்ரீமே கொடுக்கும், தவறான தெருக்குத்து டோட்டலாக காலி பண்ணிடும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து இந்த வீடு வந்து நம்மளுக்கு தெருக்குத்து வீடு, நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதுமாரி போர்டெல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுமா. லைவாக நம்ம கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே போகணும், அவுட்டோர் ஷூட் போகணும். அப்போ போகும்போது நம்ம ஷூட் எடுக்கும்போது இப்போ ஒரு வீடை பார்க்குறோன்னா அந்த வீட்டில் நின்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அந்த வீட்டு உள்ளே போல் அந்த வீடு வந்து என்ன பண்ணலாம், நம்ம அந்த வீட்டுடைய நபர் கூட நம்ம சந்திக்கலை, அந்த வீட்டு நபர் கூட நம்ம பேசலை, வெளியே இருந்தே நம்ம முதல்ல பேசிடணும். பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு, சார் நாங்கள் இந்தமாரி சேனல்லேருந்து வந்திருக்கோம், சாரி சார் உங்கள் பர்மிஷன் இல்லாத நாங்கள் உங்கள் வீட்டிலேருந்து வெளியே இருந்து இந்த வீட்டை பற்றி பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இந்தமாரி சார் சொன்னதெல்லாம் உண்மையான்னு கேட்கணும். கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. புரியுதுங்களா? இதான் உண்மை. தெருக்கூத்தோடைய ரிசல்ட் வேணும்னா நம்ம அவுட்டோரில் தான் நிரூபிக்க முடியும்.
இந்த மாதிரி சார்ட்லலாம் நிரூபித்தா மக்களுக்கு அந்தளவுக்கு அது புரியாது, சில பேருக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியாது. லைவாக எந்த ஒரு விஷயமே லைவாக ப்ரூவ் பண்ணுமா, அப்போ தான் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சு, ஜோதிடத்தையே டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்க மக்கள். கரெக்டாக, அப்போது அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், புரிய வைக்க முயல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாடகைக்கு இருக்காங்க. ஸோ வாடகைக்கு வந்து வீடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த வாசல் பார்த்துட்டு தான் போவாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, தெக்க பார்த்த வாசல்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஜோதிடர்கள் அது வந்துட்டு நல்ல யோகம் கொடுக்கக்கூடியதுங்கிறாங்க. கிழக்க பார்த்து போகிறது அந்த மாதிரி தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது சார் இந்த வீடு பார்க்குறது? ஒரு ஒரு வீட்டோடைய ஆண் மகனுக்கு தான் தலைவாசல் பார்க்கணும். ஒரு வீட்டோடைய ஆண் மகனுக்கு, ஒரு வீட்டோடைய பெண்மணிக்கு கிச்சனுடைய வாசலை பார்க்கணும். ஒரு வீட்டோடைய பெண்மணிக்கு கிச்சன், ஆணுடைய வாசலை தலைவாசல் தான் அந்த ஆண்மகனை சரியான ஒரு நிலையில் வைக்கும். பெண் அமைஞ்சிருக்க கிச்சனுடைய தலைவாசல் தான் அந்த பெண்ணை குறிக்கும். இதுதான் உண்மை. இப்போ வந்து ஒருத்தர் வந்து தெற்க பார்த்ததே வேணான்றாருன்னா அப்படி கேட்கக்கூடாது. நாலு திசையுமே ஒருத்தருக்கு ஒன்று செட்டாகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகாது. பொதுவாக எல்லாருமே கிழக்க பார்த்து போங்க, எல்லாருமே மேற்க பார்த்து போங்க, எல்லாருமே வடக்க பார்த்து போங்கன்னு சொல்ல முடியாது. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த வாசலில் இருந்தால் யோகமாக இருப்பீங்கன்னு கிரகம் சொல்லும், அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். நீங்களாக ஒரு டிசிஷன் எடுத்துக்கூடாது. ஓகேவா? தெற்க பார்த்து வாசல், என் நண்பர் இருக்கார், அவர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பண்ணுங்கதுன்னே தெரியாது, அவருக்கே தெரியாது. புரியுதுங்களா? எப்படி கோடீஸ்வரராக இருக்கார், அப்போ ஏன் அவருக்கு அந்த தெற்கு யோகம் கொடுக்குது? வடக்கு பார்த்ததில் என் நண்பர் இருக்கார், பிச்சு ஓதுறது அவருக்கு பிஸ்னஸ்ஸு, என்ன பண்ணுவீங்க? கிழக்கு பார்த்ததில் என் நண்பர் இருக்கார், கிழக்கு பார்த்தது சூப்பர்மானுவங்களா, சூப்பர்ன்னுவங்களா, கடனில் இருக்கார், ஜப்தி பண்ண போகிறாங்க அவர் வீட்டை, என்ன பண்ணுவீங்க? இப்போ மேற்கு பார்த்த மனைவி என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள், மேற்கு பார்த்த மனைவி என்ன சொல்லுவாங்க? மேற்கு பார்த்து எனக்கு தெரிஞ்சு சொல்லுது, இப்போ மேற்கு பார்த்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்ல மனன்னு சொல்கிறாருன்னு நீங்கள், இதே மேற்கு பார்த்த மனைவி என்னென்னா எல்லாத்தையும் விட்ட வருகிறார். அம்மா அது நாலு திசையிலுமே இருந்து யோகத்தில் இருக்கிறவங்கிறாங்க, நாலு திசையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. நம்ம பொதுவான ஒரு கருத்து என்றைக்குமே செயல்படாது. அதனால தான் நான் ராசி பலன்லாம் சொல்கிறதில்ல, பொதுவான கருத்து. ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், ஒரு கோடீஸ்வரர் ஒருத்தர் பிச்சைக்காரராக இருப்பார். இப்போ ஒரே விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சார், வாஸ்து பற்றி பார்த்தோம், அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த தெற்கு பார்த்து இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறது பாத்ரூம், அதாவது பாத்ரூம் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி மைய பகுதியில் இருந்துச்சுன்னா அந்த பாத்ரூமை உடைச்சிடுங்க, இல்லைன்னா வந்து வீடை மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வாஸ்துவில் வந்துட்டு நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு தெளிவாக நம்ம வந்து புரிய வைக்கலாம். நன்றி.